சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்திற்கு இன்று காலை 5 மணி அளவில் டிக்கெட் எடுப்பதற்காக கவுண்டருக்கு பயணிகள் சிலர் வந்துள்ளனர். அப்போது டிக்கெட் கவுண்டர் நீண்ட நேரமும் திறக்கப்படாத கவுண்டருக்கு உள்ளே எட்டி பார்த்தபோது ஊழியர் ஒருவர் கட்டிப்போட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் ரயில்வே டிஎஸ்பி ஸ்ரீகாந்த் சம்பவம் இடத்திற்கு வந்து பூட்டை உடைத்து உள்ளே கட்டிப்போட்டிருந்த ஊழியரின் கட்டை அவிழ்த்து விசாரணை செய்தனர். விசாரணையில் திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் டிக்கெட் அளிக்கும் ஊழியரான டீகாராம் மீனா என்பது தெரிய வந்தது. 20 நேர பணியில் டீகாராம் தனியாக இருந்தபோது சுமார் 4 மணி அளவில் 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்று டிக்கெட் கவுண்டருக்கு போனதாகவும் உடனே அவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை கைத்து காட்டி மிரட்டி நாற்காலியில் உட்கார வைத்து கை மற்றும் வாயை கட்டி போட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் கவுண்டரில் இருந்த 1,32,000 ரூபாய் பணத்தை கொள்ளை எடுத்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு தப்பி சென்றதாக ஊழியர் டீகா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஊழியர் டீகா அளித்த புகாரின் அடைந்து போலீசார் அதிவீரபாண்டியன் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஓபன் ஆய்வு வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. டிக்கெட் கவுண்டரில் சிசிடிவி கேமரா இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருப்பதாக முதல் தகவலாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ரயில் நிலையத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் குறிக்க தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே எஸ்பி அதிவீரபாண்டியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இரண்டு விதமான தகவல் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரயில்வே ஊழியர் டீகாராம் முன்னுக்கு பின் முரணான தகவலையும் அளித்து வருகிறார். அவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இதில் வேறு எதுவும் கொள்ளையர்கள் ஈடுபட்டிருப்பதாக தகவலின்படி அந்த சிசிடிவி அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் தற்போது போலீசார் தரப்பில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வைகிரி வருணன்.